ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நெத்திலி கருவாட்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க, இப்போ நெத்திலி கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் வெந்தயம், கடுகு கொஞ்சம், சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு கைப்படி அளவு வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வெங்காயத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்க தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க நெத்திலி கருவாட்டையும் சேர்த்துக்கலாம். கருவாட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு காய்கறிகள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த காய் இஷ்டமோ அந்த காயை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் சேர்க்குறேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட நெத்திலி கருவாட்டு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. இப்போது இதில் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துச்சு. அருமையான நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். என்னோட ஸ்டைலில் நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.